அதாவது இந்த செந்தில் பாலாஜியோட இந்த விவகாரத்தை வந்து ஒரு பொலிட்டிக்கலா தான் வந்து திமுக இதை பாக்குறதுன்றதை நான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வந்து இது வந்து அரசியல் ரீதியான ஒரு பழிவாங்கல். செந்தில் பாலாஜி வந்து திமுகவுக்கு ஒரு முக்கியமான குழு பகுதியிலும் ஒரு முக்கியமான தூணா இருக்காரு. ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ணி வரப்போற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திமுகவுடைய வெற்றி வாய்ப்புகளை வந்து குலைக்கிற ஒரு விஷயமாக, அதை கெடுக்கிற ஒரு விஷயமாக பாஜக இந்த ரைட வந்து மேற்கொண்டு இருக்காங்கன்ற ஒரு பாயிண்ட்ல ஒரு பொலிட்டிக்கலா வந்து இடி வந்து விசாரணை மேற்கொள்றாங்கன்றத அதிமுக காரங்களும் கவனிக்கணும். அதிமுக ஆட்சியில நடந்த நடத்தப்பட்ட ஒரு ஊழல். இப்ப திமுக செந்தில் பாலாஜி மந்திரியா இருக்கிறதுனாலயே வந்து ஏதோ வந்து திமுக ஆட்சியில நடந்த ஒரு ஊழல் மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அதிமுக வந்து சொல்றாங்க. பட் ஆனால் இப்ப வந்து திமுக ஆட்சியில மந்திரியா இருக்கிறதுனால அவர் திமுக உடைய ஸ்டாலின் அவருடைய நம்பிக்கையை பெற்றவராக, சிறந்த ஒரு மந்திரியாகவும் சிறந்த ஒரு பணியாற்றுவராக இருக்கிறதுனால அவரை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து ஸ்டாலின் வந்திருக்காரு. அதுலயும் ஒரு நியாயம் இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஏன் டிஃபெண்ட் பண்றாரு அப்படின்னா, இது அரசியல் ரீதியான பழிவாங்கல். பாஜக ஆளுத மாநிலங்களோட கம்பேர் பண்றாரு. எப்படி எதிர்கட்சி தலைவர்களை வந்து பழிவாங்க, எதிர்கட்சிகள் ஆளுத அரசு அரசாங்கத்துல அந்த மாநிலங்கள்ல எப்படி இந்த புலனாய்வு செயல்படுறாங்க, எப்படி பாஜக ஆளுற மாநிலங்கள்ல எப்படி செயல்படுறாங்க, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் பாஜக ஆளுற மாநிலங்கள்ல, இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு அது எதிர்கட்சி எதிர்கட்சிகள் ஆளுத மாநிலங்கள், இந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு நிலையில ஒரு அரசியல் ரீதியான பழிவாங்கல் நடவடிக்கைகள்ல என்போர்ஸ்மெண்ட்டையும் சிபிஐயும் வந்து பயன்படுத்துறாங்க மத்திய அரசு என்பதை சொல்லி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து டீல் பண்ணி போனாங்க, எங்களை வந்து தீண்டி பார்க்காதீங்கன்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் என்றால், இதை வந்து ஒரு பொலிட்டிக்கலா டீல் பண்றாரு. அதுல உண்மையும் இல்லாம இல்லை. சுதந்திர அதிகாரி வெஸ்ட் பெங்கால்ல வந்து அவரை தலைவர் அவர் வந்து ஊழல் அடிபட்டு வர்றாரு. அவர் பாஜகவுக்கு போனவுடனே கேஸ் வந்து அதை முடிச்சு வச்சுட்டாங்க. அதே மாதிரி இப்ப அசாம் முதல்வராக இருக்கிற ஹேமந்த் பிஸ்வாஸ் வந்து காங்கிரஸ்ல இருந்தபோது அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்தது. இப்போ அவர் வந்து பாஜகவில் சேர்ந்தவுடனே அவருக்கு வந்து கணினியில் தெளிக்கப்பட்டு ஒரு புனிதமாயிட்டார் அவரு. ஸோ இதே மாதிரி நாராயண ராணி, அதே மாதிரி மகாராஷ்டிரால, இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களிலும் பாத்தீங்கன்னா பல பாஜக ஆட்சி பேர் பாக்குறோம். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுதுதான் நியாயமான ஒரு நடவடிக்கைகளை வந்து ஈடியும் பொருளாதார மேற்கொள்ளும் போது நமக்கு சந்தேகம் வந்து எதிர்கட்சிகள் மாநில முதல்வர்கள் சந்தேகம் வந்து இது அரசியல் ரீதியான பணிவாங்கல் அப்படின்றாங்க. நீங்க எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஒரு சட்டத்தை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, யார் தவறு பண்ணாலும் நாங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் கண்டிப்பா அப்படின்ற ஆங்கிள் நீங்க போனீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு புகார் வந்து சிபிஐ இடிங்களையும் கூற வேண்டிய அவசியம் எதிர்கட்சிகளுக்கு வர வேண்டிய தேவையில்லை. ஆனால் நீங்க நடந்து கொள்ளுங்க விதத்தை பார்க்கும்போது, நீங்க அரசியல் ரீதியாக இந்த விஷயங்கள் எடுக்கிறீங்க விஷயம் இருக்கு. செந்தில் பாலாஜியோட அந்த கேஸில் இருக்க மெரிட்ஸ் டிமெரிட்ஸ்குள்ள நான் போக வரும்போது அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டுகளுக்கு அது நிச்சயமாக விசாரிக்கப்பட்டு அது என்ன மாதிரியான ஒரு லாஜிக்கல் எங்கே போய் முடியுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அதுக்காக வந்து அரசியல் ரீதியாக ஸ்டாலின் அவர்கள் சொன்ன சில விஷயங்களை நம்ம வந்து ஒதுக்கி கழிவிட்டு போக முடியாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுக மந்திரிகள் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் சிபிஐயோ இடியோ எடுக்காது இருக்காங்க. 10 மந்திரிகள் பேரில் வந்து ஸ்டேட் டிவிஎஸ்சி வந்து உள்ள போட்டு எஃப்ஐஆர்லாம் போட்டு டீடைல்டு எஃப்ஐஆர்லாம் போட்டு 2 பேர் மேலே டீடைல்டு சார்ஜ்ஷீட் போட்டுருக்காங்க. அதில் சில பல சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள்லாம் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இடியும் சிபிஐயோ அதில் இருந்து அந்த சார்ஜ்ஷீட்லேருந்து ஒரு காப்பியை வாங்கியோ அல்லது எஃப்ஐஆர்லேருந்து ஒரு காப்பியை வாங்கியோ அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. காரணம் அதிமுக அவங்களுக்கு வந்து கூட்டணிக்கு தேவையாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து டீச்சர்ஸ் ரெப்ரெசன்ட் ஸ்கேம் வந்து அந்த மாநில அரசோட அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு அந்த அலுவலகத்தில் அலுவலகம் சம்பந்தப்பட்ட அல்ல பணி அமர்த்துதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இடியும் சிபிஐ உள்ள நுழைகிறாங்க. இந்த மாதிரி மாநிலங்களோட டொமைனில் இருக்க விஷயங்கள் உள்ள நுழைகிறாங்க. அப்ப அதிமுக விஷயத்துல ஏன் நீங்க நுழைய மாட்டேங்கிறீங்க? பொள்ளாச்சி பாலியல் வழக்குகளை விரைவுபடுத்த மாட்டேங்கிறாங்க. சிபிஐ விசாரணை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் ரொம்ப சொல்லிட்டு வழக்கில் சிபிஐ இருக்கு, அதுவும் விரைவுபடுத்த மாட்டேங்கிறாங்க. எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட விஷயங்கள். ஸோ உங்க கூட்டணி கட்சியும் அதிமுக இருக்கிறதாக நீங்க இப்படி நடந்துக்கிறீங்கன்ற ஒரு சந்தேகம் எதிர்கட்சிகளுக்கு வர்றது வந்து ஆச்சரியம் கிடையாது. ஸோ ஸ்டாலின் அவர்கள் சொல்வதிலும் ஒரு விஷயம் இருக்கிறது. செந்தில் பாலாஜி குற்றம் செய்திருந்தால் அவர் வந்து சட்டத்தை எதிர்நோக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவருடைய அரசு வந்து பல விதமான மனித உரிமை முறைகளுக்குமே குற்றம் காட்டுறாங்க திமுகவினர். அதை கோர்ட் வந்து பார்த்துப்பாங்க. அடிப்படையில் வந்து பொலிட்டிக்கலா வந்து இதை பாக்குறாரு ஸ்டாலின் என்பதுதான் இன்னைக்கு அவர் சொல்லிக்கிற ஒரு விஷயமா நான் பாக்குறேன்.